சட்டத்துக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டமே அங்க இருக்குது. அதை அடக்கி ஒடுக்க எந்த இன்ஸ்பெக்டராலையும் முடியல. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் உங்களை அங்க டிரான்ஸ்பர் பண்றேன். சல்வராயமலையா, அது ரொம்ப பயங்கரமான ஊருன்னு சொல்லுவாங்களே. நான் என்ன தனியாவா போறேன்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே எனக்கு பதவிக்கு இருக்கு. இதை மட்டும் நான் கரெக்டா செய்துட்டா எனக்கு டிஎஸ்பியா ப்ரமோஷன் கிடைச்சிடும். அப்படியா? ஆமா, நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். அந்த ஊருக்கு போய் நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே லெட்டர் எழுதுறேன். நீ பாபுவோட புறப்பட்டு வந்துரு, எல்லாரும் சேர்ந்து போலாங்க. லட்சுமி, முன்னப்பின்ன தெரியாத ஊர்ல போய் திடீர்னு இறங்கி கஷ்டப்படணுமா? நாலு நாள் பொறுத்துக்க. அதுக்கு இல்ல, துணைக்கு யாரும் இல்லாம கஷ்டப்படுவீங்களேன்னுதான். லட்சுமி, நாம இல்லன்னா புருஷன் மாறால ஒண்ணு செய்ய முடியாதுன்னுதான் ஒவ்வொரு பொண்டாட்டியும் நினைக்கும். மத்தவங்க எப்படியோ, நான் இல்லாம உங்களால ஒரு நாள் கூட தள்ள முடியாது. உண்மைதான் லட்சுமி, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் சாகிறதா இருந்தா கூட நீ எனக்கு துணைக்கு வந்தாருன. அப்புறம் அந்த உலகத்துல போய் நான் நீ இல்லாம கஷ்டப்படுறதா? அதனாலதான் எல்லா பெண்களையும் போல சுமங்கலியா போகணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு முன்னால நான் போயிட்டா உங்களை யார் கவனிச்சுக்கிறது? லட்சுமி, லட்சுமி, நான் இப்ப ஊருக்கு தான் போறேன். ஆமா, நான் ஏதோ பேசிட்டேன்ல. இது பாருங்க, வேலை வேலைக்கு சாப்பிடுங்க, உப்பு காரம் குறைச்சிருங்க, உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஒத்துக்காது. கரெக்ட். புதனோடு புதன் எண்ணெய் தேய்ச்சு குளிங்க, பனியில படுத்துக்காதீங்க. அப்புறம் தினம் நைட்ல பால் குடிக்காம தூங்காதீங்க. வேற என்ன? ஸ்டே பண்ண மறக்காதீங்க. டாக்டர் கிட்டப்பா. பொறுப்பு இல்லாத புருஷனுக்கு பொண்டாட்டி தான் டாக்டர். அப்ப டாக்டர் சொல்றதை செய்ய ஒரு நர்ஸ வச்சுக்கவா? ஆசை பாரு லட்சுமி. வண்டி மூவ் என்ன பிரதர், அவசரமா போகும்போது கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதானே? இதே மாதிரி சம்பவம் என் லைஃப்லயும் நடந்தது. என் ஒய்ஃபு கூட அனிமன் போகும்போது ரெண்டு பேரும் ஒரே வண்டியில டிராவல் பண்ணோம். ஆனா அவன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல, நான் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல. இப்பவும் அதை நினைச்சா ஒரே சிரிப்பா இருக்கு. பை தி வே, எங்க வேலை பாக்குறீங்க? எக்ஸ்போர்ட் பிசினஸ். என்ன எக்ஸ்போர்ட் பிசினஸ்? என்ன எக்ஸ்போர்ட்? ஊர்கா. ஊர்கா? ஓ, ஃபாரினர்ஸ் காரத்தை ரொம்ப லைக் பண்றாங்கல்ல? ஆமா, ரொம்ப காரம் லைக் பண்றாங்க. ஆமா. இப்ப எது வரைக்கும்? திருச்சி. என்ன பிரதர் இது? இந்த வண்டி திருச்சிக்கு போவாதா? சேலத்துக்குள்ள போகுது. திருச்சி போவாதா? ஆமா. ரெண்டாவது பிளாட் தானே ஏறுனேன். என்ன சார் இப்படியே மாத்திரங்க? கழிச்சுக்க மாத்திர மாதிரி உங்க பிளாட் மாத்திட்டு இருக்காங்க. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். சார், இங்கேயே டாக்ஸி பிடிச்சு போயிடுற சார். கோபி, கோபி, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஏமாத்த நினைக்காத.